இந்தியா சயின்ஸ் படி பார்த்தா உலகத்தில் 7th பிளேஸ், பாப்புலேஷன்ல 2nd பிளேஸ். பல்வேறு வகையான சாதிகள், கொள்கைகள் மற்றும் மாறுவேடங்கள், மொழிகள் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கிற ஆஸ்தானம், சமஸ்தானம் மற்றும் புண்ணியஸ்தானம் இந்த இந்துஸ்தான். சாதி கொந்தளிப்பு, வாக்கு கொந்தளிப்பு, தண்ணீர் பிரச்சனை, மொழி பிரச்சனை, இப்படி இந்தியா சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம ஒற்றுமையை யாராலையும் பிரிக்க முடியாது. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இந்த கிரிக்கெட்டை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஆனா நாங்க உங்களுக்கு காட்ட போற கிரிக்கெட்டே வேற. சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் அபிமானம் எல்லோக்கும். ஆடலா கிரிக்கெட்டு தா. ஆடலாம் கிரிக்கெட்டு தா, சிறியவர் முதலில் பெரியவர் வரைக்கும் அபிமானம் எல்லோர்க்கும். ஆடலா போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ராக்கர்ஸ் டீமோட கடைசி ஓவரின் முதல் பால். ராக்கர்ஸ் டீமோட பவுலர் இப்ப பவுல் பண்ண ரெடியா இருக்காரு. வரப்போற பால ஃபேஸ் பண்றதுக்கு பேட்ஸ்மேனும் ரெடியா இருக்காரு. ராக்கர்ஸ் டீமோட ரோஹித் இப்ப பேட்ஸ்மேனை நோக்கி பால வேகமா வீசுறாரு. பாலும் போகுது. ஓ நோ! பேட்டிங்கை விட்டுட்டு ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு. யாரா என்ன அடிச்சதுன்னு சொல்லிட்டு பேட்டை தவிர மீது எல்லா இடத்துலயும் பால் அடி வாங்கிட்டு முடிச்சிட்டு இருக்காரு. உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் மச்சான் வாங்க. மச்சான் பவுலர் முஞ்சே பார்க்காத, டென்ஷனா இருக்கும். பால மட்டும் பாரு, புரியுதா? ஒரு ரன் மட்டும் அடி, ஸ்ட்ரைக் கொடு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? ஆறா ரசிகர்கள் ஜே கே சிக்ஸர் அடிக்க சொல்லி கேட்டு இருக்காங்க. இப்போ ஜே கே ரெடியா இருக்காரு. ஜே கே போயிட்டு இருந்தாலும் இப்ப ஒரு நல்ல எண்டிங்கா இருக்கு. அடுத்தடுத்து வர்ற பால எப்படி ஃபேஸ் பண்றாருன்னு பார்க்கலாம். இது ரொம்ப திருப்தியா இருக்கு. ஓ
ஐயோ, கார்த்திக் இப்ப கிளீன் போல்ட் ஆயிட்டாரு. ஒரு பக்கம் ஜேகவோட முகத்தை பாக்கும்போது பாக்கெட்ல பர்ஸ் இல்லாத நேரத்துல பாருக்கு போற ஞாபகம் வர்ற மாதிரியே இருக்கு. அவுட் பண்ண பவுலருக்கு டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் கங்கராஜுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், நீ இறங்குற, சீக்கிரம் போ. ஒரு பாலுக்கு ஒரு ரன் எடுத்துக்கிட்டா கூட மூணு பாலுக்கு மூணு ரன் எடுக்க முடியும். ஆனா எடுக்க வேண்டியது நாலு ரன். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஸ்ட்ரைக்கர் டீம் ஜெயிக்கிறது நோ டவுட். பவுலர் முகத்தை பார்க்காத, பாலை மட்டும் பாரு, ஸ்ட்ரைட்டா பாரு. ஒரே ஒரு ரன் மட்டும் அடி, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா, நவுந்து போடா. இந்த பக்கம் ஜே கே ரொம்ப டென்ஷனோட மேட்ச பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப பவுலர் பவுல் பண்றாரு, குமார் அதை ஃபேஸ் பண்ணிட்டாரு. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம். தொடர்ந்து ரன்னிங்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் மகாலிங்கம் வர்றதுக்கு கிடையவில்லை. டீம் ஸ்ட்ரைக்கர்ல எல்லாரும் சோகமா இருக்காங்க சார். உங்கள பல பேருக்கு சோலூர் பாலியானா? சோலூர் பாலியா தான? Yes, yes sir. Okay, Cholooru Paliya Strikers, okay? Thank you, sir. Okay. Anyway, Magdi Road க்கு பக்கத்துல இருக்கிற பிரசன்னா தியேட்டருக்கு பின்னாடி இருக்கிறதா இந்த சோலூர் பாளையம். இவன் த்ருவா. இந்த ஸ்டார் எப்பவும் விக்கெட் பின்னாடி தான் அடிக்கும். ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆஸ்தானத்தின் விக்கெட் கீப்பர். ஃபுல் டைமா ஜேபி நகர்ல இருக்கிற கப்பாவில வெயிட்டரா வேலை பார்க்கறான். இவன் தான் மகாலிங்கா. எல்லாரும் மலிங்கான்னு கூப்பிடுவாங்க. வெளிச்சத்துல ரொம்ப நல்லா தெரிவான், ஆனா இருட்டுல கொஞ்சம் கஷ்டம். ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு தான் சுத்துவான். அண்ட் கேட்ச் பிடிக்கிறதுல இவன் ஒரு புலி மாதிரி. மகாலிங்கா ஃபுல் டைமா சொந்தமா ஒரு பேக்கரி வச்சிருக்கான். பிஸ்கெட் போடுறதுல பயங்கரமான ஆளு. என்ன, நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இவன் ராஜீவ், சூப்பர் பேட்ஸ்மேன். நிஜமாவே சூப்பர் பேட்ஸ்மேன். போலர்ஸ் கிட்ட சமரசமே ஆக மாட்டான். ஆறு வருஷமா டிகிரி படிச்சுட்டே இருக்கான், ஆனா பாஸ் ஆகுற மாதிரி தெரியல. அது ஏன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இவன் மாதேஷ், நிக் நேம் சங்கர். பால் ஒருவேளை தப்பி தவறி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பக்கா சூப்பர் ஹிட். இவன் ரெண்டு ஆம்புலன்ஸோட ஓனர் அண்ட் ரொம்ப சின்சியர். இவன் கார்த்திக், ஐ மீன் ஜே கே, கேப்டன் ஜே கே. ரொம்ப நல்ல ஆல்ரவுண்டர். ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணா பண்ணுவான். ஆனா இவன் என்ன பண்ணுவான்னு இவனுக்கே தெரியாது. இவன் மனு, பேட்டுனா இவனுக்கு ரொம்ப சென்டிமெண்ட். ஏன்னு போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்க்கறான். அண்ட் கிரிக்கெட்ன்றது இவன் ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. ஏன்னு நீங்களே பாப்பீங்க. இவங்க அப்பா தான் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமோட பழைய கேப்டன். இவன் குமார், அலியாஸ் ஆட்டோ குமார். இவன் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம்ல ஒரு விதமான டிஃபரண்ட் பேட்ஸ்மேன் சொல்லலாம். பயங்கரமான கலாசி பாலியம் தர்ஷன் ஃபேன். இவன் தாஜ் அலியாஸ் பண்டே. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பைக் ரைடிங் மட்டும்தான். அண்ட் ஓரளவுக்கு விளையாடுவான், ஐ மீன் கிரிக்கெட். திஸ் இஸ் விக்கி. ப்ரொஃபஷனலா விளையாடுவான். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறான். ரகு, ஆல்ரவுண்டர் ஸ்டூடெண்ட். அது பேருக்கு மட்டும்தான். ஏன்னா இவன் கிளாஸை விட கிரவுண்ட்ல தான் அதிகமா இருப்பான். இவன் வாதி, ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம்ல இன்னொரு ஆல்ரவுண்டர். நட்பு உலகத்தின் சிங்கம் இவர் தான், டீம் மேனேஜர் ஏடி. வணக்கம். சிசிஎல் டீமுக்கு கிரணி எப்படியோ, இந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்கு இவர் அப்படிதான். இவன் கோவிந்தா, மேனேஜர் இரணியோட அசிஸ்டன்ட். நல்ல ஹேர் ஸ்டைலிஸ்ட் கூட. நாலு பேர் இவன் சலூனுக்கு இன்னும் வராங்கன்னா அதுக்கு இவன் தான் காரணம்.
இந்த இரணி தான் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமோட சித்தப்பா, பெரியப்பா, மேனேஜர், கேஷியர், எக்ஸெட்ரா 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 எல்லாம். ஆனா இவர்கிட்ட போய் கேட்டா நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமோட மேனேஜர் அப்படின்னு பெருமையா சொல்லுவாரு. இவரு கிருஷ்ணப்பா அலியாஸ் கிட்டி, கேப்டன் ஜே கேயோட அண்ணா. பெங்களூர் 23ல இவர் சொல்றதுதான் நியாயம், கொடுக்கறதுதான் தீர்ப்பு. ஒரு விதத்துல ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமோட பாஸ்மேன். ஏய், அவனை வெளிய எடுத்துட்டு போங்கடா. இவங்க எல்லாரும் சந்தோஷத்துக்காக கிரிக்கெட் விளையாடுவாங்க. போர் அடிச்சாலும் கிரிக்கெட் விளையாடுவாங்க. எது பண்ணாலும் விட்டாலும் கிரிக்கெட் மட்டும் விளையாடிட்டே இருப்பாங்க. இதுக்கு நடுவுல அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க ப்ராப்ளம். ஆனா இவங்க எல்லாருக்கும் டோட்டலா இருக்கிறது ஒரே ஒரு எதிரி தான், மல்லேஸ்வரம் ராக்கர்ஸ். நீங்க இப்ப பார்த்தது 4வது வருஷத்தோட டிவிஎஸ் வீகோ கப். 4 வருஷமா ராக்கர்ஸ் ஜெயிச்சுட்டே தான் இருக்காங்க. 3 வருஷம் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபைனல்ஸ்க்கு வந்தோம், தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்த வருஷம் டோர்னமெண்ட்டை பெருசா கொண்டாடுற பிளான்ல டிவிஎஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 64 டீம் விளையாடுற மாதிரி ரொம்ப வித்தியாசமா யோசிச்சுட்டு இருக்காங்க. தோத்து போன ஸ்ட்ரைக்கர்ஸ் அடுத்த வருஷமாச்சு கப்பை ஜெயிப்பாங்களா? அடுத்து நீங்க பார்க்க போறது இவங்க நட்பு, பாசம், சண்டை, விளையாட்டு, சிரிப்பு, வேதனை எல்லாம். வாங்க பார்க்கலாம். எஸ்ஐ சார்கிட்ட சொல்லிடுங்க சரிங்களா? ஓகே. காஃபியை கொண்டு வந்து என் மூஞ்சி மலையை வைக்கிறியடி. ம், சரி விடுங்க. அவங்க கிட்ட அட்வான்ஸ் கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லக்கூடாதா? எல்லாத்தையும் நானே தான் பாத்துக்கணுமா? எனக்கு இருக்க டென்ஷன்ல என்ன பண்றது? நீ தானே ஞாபகப்படுத்தணும். எல்லாம் நானே ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லல்ல. யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்டேஷன் போயிட்டா முடிஞ்சது. இந்தாங்க காஃபி. பால் காசு கொடுக்கல, பேப்பர் காசு கொடுக்கல, இபி பில் கட்டல, வாட்டர் பில் கட்டல. இவ்ளோ டென்ஷன்ல அட்வான்ஸ் கமி பண்ண சொல்லி நான் கேட்கணுமா? என்னமோ பண்ணுங்க. எனக்கு என்ன, யார் என் பேச்ச கேக்குறா இந்த வீட்டுல? ஏமா என்னாச்சு? உங்க அப்பா இருக்காரே, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத மனுஷன். சந்தன், என்னப்பா? இந்தா கேஸ் கடைக்கு போ, அங்க மூர்த்தின் ஒருத்தர் இருப்பாரு, அவர் சைன் பண்ணி கொடுப்பாரு. அப்படியே குடுன்னு போயிட்டு சிலிண்டர் எடுத்துட்டு வா. நீயும் முதல்ல அவ்வளவுதான். அடவீரா சூ
என்னடா என்ன பாத்துட்டு இருக்க? இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. மச்சான் ஜேகே, ஏய் போடா டேய். இது எங்க ஏரியா, ஜாக்கிரத. டேய் என்னடா இது, ராக்கஸ் டீமோட ட்ரம் கார்டு. நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க தான் இங்க அனுப்பி இருப்பாங்களோ. ஓஹோ, இவர்தானே ராக்கஸ் டீமோட ஜமீன்தார் தாசே. பயபுல நம்மளை பத்தி தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிச்சு. அதுக்குதான் கரெக்டான செல்லு போட்டுக்கணும். நம்மள மாதிரி எப்பவும் நீட்டா இருக்கும் டைம். யூ சீ, கரெக்டா 4:20. என்ன 9:45? அண்ணா சைட அப்படி. டேய் முட்டாள், பின்னாடி பீரா தூக்கிட்டு வராங்களா தெரியல, தள்ளி போட. என்ன புள்ளையோ. என்னடா மோசமான எனக்கு ஆள் வந்திருக்கா, போய் பாரு. யுவர் காஃபி சார், ஹேவ் எ நைஸ் டே. என்ன மச்சான் பாத்துட்டியா? இல்லடா மச்சான், பாக்கலையா? இல்ல மச்சான், அவ காரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு அவளும் வந்திருக்கான்னு நினைச்சிட்டேன். சாரி மச்சான், சாரிடா, சாரி. காலேஜுக்கும் போறதில்ல, சொல்ற வேலையும் செய்யறது இல்ல, வர வர சோம்பேறி சூப்பர் ஆயிட்டு இருக்க. அப்பா விசாரிச்சு சொல்லுங்க.
All is bad. வா கண்ணா வா, உன்னை ஒரு வழி பண்றேன் வா. பால் ஒரு லிட்டர் கொடுங்க. தரங்கா ஒரு லிட்டர் பால் கேட்டேன். என்ன பா பிஸ்கட் குண்ணா? என்ன பிஸ்கட் பா? கிரீம் பிஸ்கட். ஓலும் சரி. ஹலோ ஹலோ, என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் தான் கேட்டேன். ஒரு லிட்டர் பால். எவ்வளோ நேரமாக கேட்டுட்டு இருக்கிறது? நான் என்னென்ன வேணும்? பிஸ்கட் ஒன்று கொடுப்பா. நான் காண்டாகணும்னே இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கால் லிட்டர் தயிர். ஹலோ, காசு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு காசு வேண்டாமா? ஹலோ, என்னாச்சு? சில்ற இல்ல, போய் சில்ற வாங்கிட்டு வா. தரேன் மாலிங்கா, சேஞ்ச் கொடுங்க. எவ்வளவுக்கு? 100 ரூபாய்க்கு. 10 10 ரூபாய் கொடுக்கடா, 20 20 கொடுக்கடா, உங்க இஷ்டம். கள்ளி. 1 2 3 4 5 6 7 8 10 11 இந்த வெச்சுக்கோ. 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன். தேங்க் யூ. இன்னும் சேஞ்ச் வேணும்னா உங்க அக்கா அனுப்பு. இந்த மாலிங்கா மனசு வைக்கலன்னா இப்படிதான். இவன் எங்க போய் பால் வாங்குறான்னு நானும் பாக்குறேன். அந்த டாக பத்தி இப்ப ஏன் பேசணும்? டேய், அவன் நம்ம எதிரி டீம். அவன் நம்ம ஏரியால இருக்கானா என்ன ஏதுன்னு விசாரிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்டா. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? என் விஷயத்துல ஏதாவது தலையிட்டா மண்டை மண்டைய ஓட்ட போட்டுருவேன். டேய், அவங்க அப்பா ஏதோ போலீஸாண்டா. அப்புறமா பாட்டில சூடு பண்ணி அப்படியே உள்ள வச்சானா, அவ்வளவுதான் உன் கதை. கிளாஸ். யாருகிட்ட? கிட்டி தம்பி கிட்டவா? என்ன கிட்டி தம்பினா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ சார், உட்காருங்க சார். போலீஸ் அடிச்சா வலிக்காதா சார்? நீங்க உட்காருங்க சார். இருட்டு நான் பரவாயில்ல. ஏரியாக்கு புதுசா? எஸ். இந்த சலூனை பத்தி தெரியாதா? நோ. முடி வேற பாபி டியோல் மாதிரி வச்சிருக்கீங்க. தேங்க் யூ. என்ன பண்றது, நினைச்சா பாவமா இருக்கு. கடவுள் மேல பாரத்தை போட்டு உட்காருங்க. ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பெரிய திருப்பதி ரஷ், சின்ன திருப்பதி புஷ். என்னண்ணா காலையில இவ்வளவு டென்ஷனா இருக்க? பாப்பா என்னப்பா சேவிங்கா இல்ல? கட்டிங் பண்ணணுமா? குறவாளி அப்படியே வெட்டிடுறேன் பாரு. இப்ப வெட்டுறேன் பாரு. சொல்ல தயக்கமில்லை,
ஆனாலும் நெஞ்சுக்குள் தடை போடுகிற காதல் தருவாயா என் நண்பே, கண்கள் விலகாது இமைதானே, உயிரோடு உயிராகிறே. என்னவளே உயிரே போகிறதே உன்னுடனே. கனவுகளில் உம்முகமே, கனவெல்லாம் நிஜமாக நான் வேண்டினே. என் மூச்சினிலே கலந்தாயே, ஒரு முறை நீ நின்றாலும் உயிர் மாய்த்திடுமே. காதல் உருவாகும் மெதுவாக, ஆனால் நிலையாகும் சுகமாக, உயிரோடு உயிராகிறே. என்னவளே உயிரே போகிறதே உன்னுடனே. ஏதோ ஒன்று என்னை தடுத்திட தடுமாறுதே, பட படுக்குதே உன்னை நெருங்கவை மனம் ஏங்குதே. ஏனோ இது ஏனோ உனையே தேடியதே. என்னவளே உயிரே போகிறதே உன்னுடனே. யாருன்னு போய் பாரு, போய் பாரு. படம் பாக்குறதே வேலை. சுந்தரராஜன் இருக்காரா? ஏ மோகன், வா வா வா, எப்படி இருக்க? வா உட்காரா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. இவன் தான் என் பையன் சந்தன். 24 மணி நேரமும் கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு கிரிக்கெட். மகனும் எப்ப பாரு அதே கதை தான். காபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க உங்க பையனை பத்தி சொல்லிட்டீங்க, என் பையனும் அதே தலைவலி தான். ஏனா கிரிக்கெட் பையன். என்ன உன் பையன் ரொம்ப சைலண்டா இருக்கான். அந்த ஏரியா விட்டுட்டு இந்த ஏரியாக்கு வந்துட்டோம்ல, அவன் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிரிக்கெட் விளையாட முடியல, அதான் கொஞ்சம் டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு எதுக்கு கவலைப்படணும்? என் பிள்ளைக்கும் ஒரு டீம் இருக்கு. உன் டீம் பேர் என்னடா? ஸ்ட்ரைக்கர்ஸ். என்னது சைக்கோஸா? சைக்கோஸ் இல்ல அங்கிள், ஸ்ட்ரைக்கர்ஸ். சைக்கோஸோ ஸ்ட்ரைக்கர்ஸோ ஏதோ ஒண்ணு, அவனையும் உன் டீம்ல சேர்த்துக்கோ. ஏண்டா என் பொண்ணு சுதாவ பேரு. வணக்கம் அங்கிள். லாஸ்ட் டைம் பாக்கும்போது இத்தனை இருந்தா, இப்ப பாத்தீங்களா எப்படி வளர்ந்துட்டானு. பொம்பளை பசங்களே அப்படித்தானே. இங்க பாருமா, இவன் தான் என் பையன் சந்தன். ஹாய். ஹாய். ஹே, சைட் சைட் சைட். ஹே, தள்ளு 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 தள்ளு. ரெடிப்பா? சரி போடு போடு. பெட்டிங் மேட்சா? அதெல்லாம் இல்லண்ணா, வண்டியில உட்காரு. இவரு 10 கேட்டாரு, ரெட்டி வந்து 11:40 அட்வான்ஸ் கொடுத்துட்டு அன்னைக்கே டீல முடிச்சிட்டாரு சார். 7 தேதி ரெட்டி எவ்வளவு கேட்டாரு? 8. இவரு 10 சார். அப்புறம் என்ன ப்ராப்ளம் சார்? ரெட்டி வந்து இவரை விட 1:40 அதிகமாக கொடுத்துட்டு அன்னைக்கே அக்ரிமெண்ட்டும் போட்டுட்டாரு சார்.
அன்னைக்கே அட்வான்ஸ் கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன்ல. ஏங்க நீங்க சும்மா இருங்க, அன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்துருந்தா எவ்வளவு ப்ராப்ளம் சார்? அது ஜோஷியர் வந்து அன்னைக்கு நாள் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு சார். தப்பு உங்களது, அன்னைக்கே வந்து அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுக்கறத விட்டுட்டு சும்மா ஜோஷியர் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இப்ப பாருங்க நம்ம தலையெழுத்து இந்த ஃப்ராடு முன்னாடிலாம் வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் சார். ஃப்ராடுன்னு சொல்லாதீங்க சார், யார் அதிகமா கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு கடை விற்கிறது தானே எங்களோட வேலை. சும்மா இருக்கியா சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். ராஜசேகர் ரெட்டியோட பையனா? அப்பா ஃபைல் செக் பண்ணிட்டு சைன் வாங்கிட்டு வர சொன்னாரு. இங்க பாருங்க, நீங்க 7ஆம் தேதி 8 லட்சம் ரூபாய்க்கு பேசுறீங்க, இவர் 10 லட்சம் ரூபாய்க்கு பேசிருக்காரு. ஏய் நீ அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துரு சார். இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். சார் ஃபைல் கொடுங்க சார். ஹலோ சார், ஃபைலை கொடுங்க சார். ஏய் தொட்டு பேசாத. ஏன் தொட்டு பேசக்கூடாது? ஃபைலை கொடுங்க சார். தொட்டு பேசாதன்னு சொல்றேன், என்ன தைரியம் இருந்தா என்ன தொடுவே, வெளியே போடா. ஏய் கார்த்திக் அண்ணா கவுன்சியா, கையை ஓங்கலனா வேலையே நடக்காது. ஆமாண்ணா. நீங்க நாளைக்கு புதுசா அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்துருங்க. சரிங்க சார். நாளைக்கு என் பையன் வருவா. ஓகே சார். வரட்டா. எங்க விடுங்க விடுங்க, அவன் என் மேலே கை வைக்கிறான், நீங்க என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? யோ என்னயா தம்பி, அவன் என்னடா என் மேல கை வைக்கிறான், நீ என்னடா கொஞ்சம் என்ன சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க? அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. நீ எப்படா வர 9 மணிக்கு தான் இல்ல நீ வர சொல்லிருக்கீங்க 9 மணிக்குதான் வருவாங்களா? சீக்கிரம் வந்துட்டாங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் எப்ப போறது? பதிலா ராம் ஓபனிங் போயிருந்தான் மச்சான், சும்மா சொல்லக்கூடாதுரா. 3 ஓவர்ல 40 ரன் செம்மையா ஆடினான். சந்து சாப்பாடு ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுறா. சாப்பாடு ஆறிடும், சீக்கிரம் வாடா. எனக்கு சாப்பாடு வேண்டாமா? சாதம் ஆறிடும்டா, கொஞ்சமாச்சும் சாப்பிடுறா. ஏமா இப்படி என்ன போட்டு சாகடிக்கிறீங்க? உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பிடுங்க. உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா சாப்பிடாத. பக்கத்துல இருக்கிற மெக்கானிக் ஷெட்ல உங்க அப்பா வண்டி விட்டுருக்காரு, போய் வாங்கிட்டு வா. நீ இன்னைக்கு போய் வாங்கிட்டு வரலன்னா உங்க அப்பா நடந்துதான் போகணும் ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷன் பக்கத்துல வீடு வேணும்னு அந்த ஏரியால இருந்து இந்த ஏரியாக்கு ஏன் ஷிஃப்ட் ஆனீங்க? எதுக்கு உங்க புருஷனுக்கு இப்ப பைக் வேணுமா? அவர் நடந்தே போட்டு விடுங்க. சந்து வர வர உனக்கு தீமிர் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. பக்கத்துல இருக்கிற மெக்கானிக் ஷாப்புக்கு போயிட்டு வண்டி எடுத்துட்டு வர முடியல, கிரிக்கெட் ஆட மட்டும் 10 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு வர. சரிம்மா தாயே, இனிமே நான் கிரிக்கெட் விளையாடல, எங்கேயும் போல, எதுவுமே பண்ணல, போதுமா? கிரிக்கெட் ஆடி ஆடி போர் அடிக்குதுடா, காத்தாடி விடலாமா? நூல் பிடிக்கிறாங்க. பாட்டி போட்டோ வந்துச்சா? எங்க வீட்டுல தாத்தா போட்டோ வந்துச்சா? சேம் ஒழுங்க போட தெரியாத உனக்கு.
வாழ்க்கையிலேயே நான் விட்ட முதல் கேட்ச் இதுதான் தெரியுமா உங்களுக்கு? சும்மா ஜோக்கடா ஜோக்கடா, முதல்ல அவனுக்கு அப்புறம் உனக்கு. டேய் டேய், இவன் கதை விடுங்களா, எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். முதல்ல கை குடு, இன்னைக்கு உன் காசுலயே குடிச்சுக்கோ, நாளைக்கு நான் வாங்கி தரேன். என்கிட்ட எங்க இருக்கடா காசு? ஆனா அறிவு கெட்டவனுங்களா, நான் பாட்டுக்கு சிவனெடுதான்டா இருந்தேன், இப்படி உசுப்பே தொட்டுட்டீங்களாடா. டேய் என் கை காலா நடக்குதுரா? நான் யாருக்கெல்லாம் வெற்றி தெரியுமாடா, அமிதாப் பச்சன், கமலஹாசன், ரஜினிகாந்த், இவனுக்கு ஒழுங்கா வெட்டினேன் பாப்பா, நல்ல ஸ்டைலா வெட்டினேன் பாருங்கடா. கத்திரிக்கோள் பிடிக்கிற கையடாது, ஓபனிங் பேட்டிங் பிடிக்கிற கையடாது, சேவாகு, சச்சின், தோனி, எல்லாரும் மிக்க இருக்க ஓபனிங் பேட்ஸ்மேன் அவரு. நீங்களே பேட்டிங் பண்ணுங்க, பண்றோம் நல்லா பண்ணோம். உனக்கு ஒரு ஸ்லிப் போதுமா? ரெண்டு ஸ்லிப் வேணும். ரெண்டு ஸ்லிப்பா? டேய் வாடா எங்க. டேய் வைட் எல்லாம் போடாத, மிட் ஆஃப்ல போடணும். ஓகேவா? முன்னாடி வாடா. டேய் முன்னாடி வாடா. டேய் பால் போட வாடா, பேட்ஸ்மேன் ரெடி. டேய் சொன்னத ஞாபகம் வச்சுக்கோ. நான் பாத்துறேன். டேய் எல்லாம் ஓகேவா? 5 6. டேய் இங்க நிக்க போறியாடா? ஃபீல்டிங்னா? டேய் பின்னாடி போட, மூஞ்சில கிஞ்சில பட்ற போது. அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம். டேய் நீ போறா.
மச்சான், அவனுக்கு லெஃப்ட் சைடுல ஆட போயிட்டானா, எதுக்கு ஆஃப் சைடுல ஆட வைக்கிறேன். பிளீஸ் டா மச்சான், நம்ம வெறும் 34 ரன் தான் அடிச்சிருக்கோம். டேய் ஏன்டா லெக் சைடா போற? டேய் நான் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. டேய் போடா, போயிட்டு போது விடுடா. டேய் பேட் பாய். நீ தேடுறது என்னதானே? சொல்லு. ஆமா, தூரத்துல இருந்து கண்ணாலே சைட் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? இல்ல 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 இல்ல. ஓகே, நான் நம்பர் மிஸ்டர் துர்வா. உன் பேரு துர்வா தானே? எஸ் ஆர் நோ? ஆமா. ஓகே, ஐ அம் ஸ்வாதி. ஹலோ. இனிமே இந்த மாதிரி தூரமா நின்னு சைட் அடிக்கிறதெல்லாம் வேணாம். பேசணும்னா முன்னாடி வந்து தைரியமா பேசு. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசுங்க. தேங்க் யூ. ஏங்க, உங்களோட பேசிட்டு இருக்காங்களே, அவங்க யாரு? ஓ, அவரா? அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட். இல்ல, நீங்க என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கீங்களா? ஐ மீன், நான் ஃப்ரெண்டா இருக்கேன்னு கேட்டேன். எனக்கு தெரியும் அவர் உங்க பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு. இதெல்லாம் உனக்கு நல்லா புரியுது இல்ல? என்ன பாக்குதூரத்துல இருந்து பார்த்தாலே நான் டெம்ட் ஆயிடுவேன் மச்சான். அப்படியே யோசிச்சுக்கிட்டே வெளியில வந்தா அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான் மச்சான். அப்படியா பார்க்கும் போது சிலுத்துரும் உடம்புல இருக்க முடி மச்சான். அவளை நான் பாக்க, அவ என்ன பாக்க, அப்படியே அவ கிட்டத்துல போய் உதட்டுல. டைம் என்ன ஆகுது? ஏய் ராயே மூர்ரா, ஏய் நீ சொல்ற. அப்படியே இன்னும் கிட்டத்துல போனே, அப்படியே அவ உதட்ட புடிச்சு டைம் சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படினு சொல்லிட்ட மச்சான். ஏய் ஏய் பொரட்ட தலையா, யாரா சொல்லிட்டீங்க? அவ பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஷார்ப்பா கத்தி மாதிரி இருப்பா மச்சான். டேய் பொண்ணுங்க ஆரம்பத்துல கத்தி மாதிரிதான், போக போக இதயத்தையே அறுத்துட்டு போயிடுவாங்க. லவ் பாக்குறதுக்கு பாலு பாலு மாதிரி இருக்கும். பாலுன்னு மட்டும் நினைச்சு குடிச்சிட்டேன் வையே, லோக்கல் பட்ட சாராயம், டெம்பரரி கிக்கு, பர்மனன்ட் டெத்து. நம்புங்கடா டேய்,
அது ஒரு பெரிய கதை. அது என்ன ஆச்சுன்னா, இவனோ நம்ம சந்தனம் இருக்கால அதெல்லாம் ஒண்ணுல. சரி ஓகே ஓகே, மச்சா நீ சாப்பிடு மச்சா. இந்த மச்சா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இரு, அதேதான் அவன் பேர் சொன்னா அப்படி ஆடுறாயா? அவனை பத்தி எல்லாம் பேசாத. என்ன விட்டு வந்து இங்க உட்காந்துருக்கீங்க? உன் பேச்ச கேட்டு எங்க அப்பா வாங்கி கொடுத்த பேட்டை இழந்துட்டா. குச்சாலும் நம்புங்கடா, வாழ்க்கையில எல்லாம் மாறிடுடா. லைஃப் ஜீரோடா, முன்னால நம்பர சேருங்கடா. ரொம்ப ரொம்ப யோசிச்சு நீ பைத்தியமாகாதடா. உந்தன் வாழ்க்கை உந்தன் கையில், யோசிச்சு நடந்துக்கடா. ஃபியூச்சரை நம்புங்கடா, வாழ்க்கையில எல்லாம் மாறிடுடா. ஃபியூச்சரை நம்புங்கடா, வாழ்க்கையில எல்லாம் மாறிடுடா. ஃபியூச்சரை நம்புங்கடா, வாழ்க்கையில எல்லாம் மாறிடுண்டா. ஃபியூச்சரை நம்புங்கடா, வாழ்க்கையில எல்லாம் மாறிடுண்டா. கனவு காணணும்னா கனவுக்கு கேரண்டி இல்லையடா. கரண்ட் அடிப்பது போல் லைஃப்ல டார்ச்சல் வருமேடா. கடவுள் நமக்கு கொடுத்த லைஃப் ஒன்றே மேச்சிடா. லக் இருந்தா ஒரு நாள் நீயும் கேச்சு பிடிப்பட, ஒரு நாள் கேச்சு பிடிப்படா. ஃபியூச்சரை நம்புங்கடா, வாழ்க்கையில எல்லாம் மாறிடுண்டா. 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 லவ்னு சொல்வாங்க ஆனாலும் டார்ச்சல் தருவாங்க. மோசம் போனோமே நம்பிக்கை எல்லாம் போச்சுடா. காதல் சொல்ல தயங்கி நின்னா இதுதான் கண்டனடா. உஷாரா இருந்துக்க நீயும் இனிமேல் எல்லாம் மோசம்டா. பொண்ணுங்களை நம்ப கூடாதுடா. ஃபியூச்சரை நம்புங்கடா, வாழ்க்கையில எல்லாம் மாறிடுண்டா. ஃபியூச்சரை நம்புங்கடா, வாழ்க்கையில எல்லாம் மாறிடுண்டா. ஃபியூச்சரை நம்புங்கடா, வாழ்க்கையில எல்லாம் மாறிடுண்டா. லைஃபே ஜீரோடா, முன்னால நம்பர சேருங்கடா. என்ன விஷயம் சொல்லு? ஒண்ணு இல்ல, நாளைக்கு மத்தியானம் மேட்ச் இருக்கு, வந்துடு. இல்ல மச்சான்,
வீட்ல நிறைய வேலை இருக்கு, அம்மாக்கு வேற ஹெல்ப் பண்ணனும். நீ சொல்றான், நீங்களே விளையாடுங்க. என்ன என்னது வரலையா? இல்ல மச்சான், அதான் ராம் இருக்கானே நல்ல பிளேயர், அவனே வச்சு நீங்க விளையாடுங்க. என்னை விட சூப்பரா விளையாடுவான். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லடா மச்சான், பயங்கர காண்டாயிட்டு இருக்கான், நல்லா தெரியுது. டேய் உண்மையை சொல்றா, நிஜமா வர மாட்டேயா? கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னா அப்புறமா கூப்பிடறேன். சரியா பை மா. அந்த ஏரியா பசங்க திரும்ப கால் பண்ணா நான் வீட்லயே இருந்தாலும் இல்லைன்னு சொல்லு. சரிடா. சரி நான் வெளியில போயிட்டு வரேன். எனக்கு 100 பேர் அடிக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கு, ஆனா உன் முன்னாடி நின்னு லவ் சொல்லணும்னு நினைச்சா வாய்ஸே வர மாட்டேங்குது சுதா. வாழ்க்கை முழுக்க உன் கடைசி வீரமாகாத அளவுக்கு கண்கலங்காம உன்னை வச்சு நான் காப்பாத்துறேன் சுதா. அன்பே, நேத்து ராத்திரி உனக்காக ஒரு செகண்ட் கூட தூங்காம நான் ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன் சுதா. வந்துட்டே 10 ரூபாய்க்கு ஒரு மலம் பூவே, நீ என் வாழ்க்கையில வந்தா எனக்கு உயிர்வே. ஒரு ஓவருக்கு 6 பாலு, என்னோட ஹார்ட்டு நீ வாழ்ற வீட்டு ஹாலு. ஒரு குவாட்டருக்கு 2.90, நீ தான் எப்பவுமே என்னோட பொண்டாட்டி. ராமண்ணா கடை கபாபு, நீ எனக்கு எப்ப குடுக்க போற ஜவாபு. என்ன சுதா என் கவிதை அழுற அளவுக்கு அவ்வளவு பீலிங்கா இருக்கா? சுதா சுதா, இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணு, இதை விட சூப்பர் கவிதை ரெடி பண்ணிட்டு வரேன். இல்ல இல்ல இல்ல, அதுக்குள்ள அவன் தூக்கிட்டு போயிட்டானா கஷ்டமாயிடும். இப்பவே ஃப்ளோல சொல்றேன். காசிமேட்ல கிடைக்கும் காலையில மீன், நீ இல்லாம போனா என் வாழ்க்கையே வீணு. அண்ணி அண்ணி, நான் ஒன்றும் பண்ணல, அவளே தானா சும்மாவே அழுதுகிட்டு இருக்கா. கண்களும் கண்களும் சேர்ந்தா இருதயங்கள் துடிக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஒன்று பண்ணலாம். முதல்ல இருந்து வருவோம் கண்கள். அவன் அப்படியே மிதிச்சு கொண்டு போல இருக்கான்.
அவள ஒருவேளை அவன் தூக்கிட்டா நம்ம என்னடா பண்ணி தொலைக்கிறது? இங்க பாரு மச்சான், ஒவ்வொரு காயின் மேலயும் காயின் பூத்தோட பேர் எழுதி இருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது, விட வேண்டியதான். பண்ண முடியும் மச்சான், பண்ண முடியும். அவன் மூஞ்சிய அடிச்சு காலி பண்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லடா. டேய், கோவத்துல சட்டத்தை கையில எடுத்துக்காதடா, என்னால கோவத்தை வர அடக்க முடியாது. என் கை ஃபுல்லா ரத்தமா வருதுக்கு நான் விரும்பல. இல்லடா, அவனை விட மாட்டேன். அவன என்னடா அங்க பாக்குற? நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். டேய், நான் கார்த்திக், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் பர்சனல். டேய், நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சாமி சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லு. இல்ல, ரொம்ப பர்சனல் விஷயம் அது. உன் கதை முடியும் நேரம் இது, உன் கதை முடியும் நேரம் இது. விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. மச்சான், பசங்களை எல்லாம் ரெடி பண்ணிவிட. ஏதோ பெரிய பிரச்சனை வர மாதிரி இருக்கு. நான் ஃபோன் பண்ணோடனே வந்துருங்க, சரியா? ஏய், அதெல்லாம் ஒன்று வேணா, பேட்டன் ஸ்டெம்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்க போதும். இது எனக்கு புதுசாக இருக்கு. ஏன்னா பொண்ணுங்களோட பேசி எனக்கு பழக்கம் இல்லை. சுற்றி வளைச்செல்லாம் பேச விரும்பலை. நேராக விஷயத்துக்கு வரேன். சுதா என்கிட்ட சொன்னா அவள் உன்னை லவ் பண்ணுறாள். உன்கிட்ட நேரில் சொல்கிறதுக்கு அவளுக்கு பயமாக இருக்கான். என்ன பண்ணுறது, பொண்ணாச்சுல்ல. உன் ஃப்ரெண்ட்ஸு ராஜு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒன்றாமா, அதனால தான் என்கிட்ட சொன்னான். உன்னோட விருப்பம் என்ன மச்சான்? அடங் கொய்யால, அடங். ஹலோ, அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இல்லை மச்சான். ஏதோ சின்ன பிரச்சனை தான், சின்ன பசங்க சண்டை போட்டுக்கானுங்க. ஏதோ சூச்சி அடிக்கிறதுல பிரச்சனையா? அதான் நானே தலையில தட்டி அனுப்பிச்சு விட்டேன்டா, வேற ஒன்றும் இல்லை. ஒரு மாயம் தானது, அது போகும் பாதை போகும், அது போகும் பாதை போகும். ஏதோ காதலில் அது ஏதோ புரியாததொரு மாயம் தானது, அது போகும் பாதை போகும், அது போகும் பாதை போகும். காதல் வந்த சில நேரம் வாழ்க்கை போகும் பல தூரம், உன்னில் என்னை நான் காண விட்டு செல்ல மனமும் இல்லையே.
காதல் என்ற பைத்தியம் பிடித்தால் ஊர் உலகம் மறந்தே போகும். உண்மை சொல்லவா நீ எந்த ஜீவனே? காதல் மேகம் பூமியில் கண்டே முத்த மழையை நீயும் தந்த என்னை மறந்த நானே உன்னை சேர்கிறேன். ஒளிந்து கொள்ளக்கூடாது நீயும் நானும் வாழ்ந்து கொள்ள தடைகள் ஏதும் கிடையாது வாண்டே. ஓ ஏதோ காதலில் அது ஏதோ புரியாததொரு மாயம்தானது அது போகும் பாதை போகும். என்னடா இவன் கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டான்? அந்த ராகஸ் டீம்ல சந்தன் இருக்கான்ல, அவன் சூப்பரா விளையாடும் மச்சான். எப்படியும் ஏரியா விட்டு ஏரியா வந்துக்கிறான். அதுவும் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கான் மச்சான். சேர்த்துக்கலாமா நம்ம டீம்ல? டேய் சும்மாறா, அவன் பேரை சொன்னாலே இவன் காண்டா ஆகுறான் மச்சான். ஆட்ட விடுறான். அப்படியா? அவன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. அவன் கேரக்டர் சரியில்லைன்னு நீ தானே சொன்ன? அவன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நான் திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறேன்டா. இங்க பாரு, அல்டிமேட்லி நம்ம டீம் ஜெயிக்கணும் மச்சான். அப்படியா? புரியுதா? என்னால ஒரு டீம் பிளேயரை நீங்க இழக்க கூடாது மச்சான். அவனுக்காக இல்ல, நம்ம டீமுக்காக நான் தியாகம் செய்ய ரெடியா இருக்கேன்டா. ரொம்ப பெரிய மனசுல இவனுக்கு, ரொம்பவே பெரிய. சந்து ஃபோகஸ் பண்றா. சந்து போடு போடு போடு, சம்ம பால்ரா, சம்ம பால்ரா. சந்து இங்க வா, இங்க வா, இங்க வா. டேய் மச்சான், ஒரே ஒரு பால்ரா. விக்கெட் எடுத்தினா நம்ம கேம் எப்படிடா? ஒரே ஒரு விக்கெட் எப்படி எடுத்துறா? எடுத்துற. ஓகே மச்சான். Welcome to Super Hits 93.5 Red FM. நான் உங்க கூட இருக்கிறேன் உங்க மார்னிங் ஸ்டார் சுனில். சுட சுட செய்தி சொல்ல நான் இங்க வந்திருக்கேன். TVS 2014 Vigo Cup ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த ஒரு டோர்னமெண்ட்ல 60க்கும் மேற்பட்ட டீம் பங்கேற்க போறாங்க. ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே இந்த டோர்னமெண்ட்ல 350,000 ரூபாய் பணத்தை நீங்க ஜெயிக்க முடியும். நான் சொல்றதை கேளுங்க மக்களே, இன்னும் அலர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா உங்க டீம் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இப்போதைக்கு சாமி படத்துல இருந்து இந்த சூப்பர் ஹிட் ட்ராக்க கேளுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நீ
என்ன மச்சான், ஏரியா விட்டு போனதும் ஆளையே காணோம். ஒண்ணும் இல்ல மச்சான், கொஞ்சம் வேலை இருந்தது, அதுல பிஸியா இருந்தேன். சரி, டோர்னமெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்ட போறோம், நீ வரியா இல்லையா? நான் விளையாடுவேன் மச்சான். நான் இல்லாம எந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது? ஆனா இந்த வருஷம் நான் அந்த டீமுக்கு ஆட போறேன். ஏண்டா இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கடுப்பாயிட்ட? ஒரு மேட்ச் குடுக்கலன்றதுக்காகவா? அது வேணா உனக்கு சின்ன விஷயமா இருக்கலாம்டா, ஆனா என்ன காக்க வச்சது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? சரி சார், ஸ்ட்ரைக்கர் டீமோட சேர்ந்து இந்த வாட்டி ஜெயிக்க வச்சுட்டு போல இருக்கே. ஏதோ இவனை வச்சுதான் எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கான் மச்சான். நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், இது வேற மேட்ரு. அந்த ராஜாவோட தங்கச்சி சுதா இருக்கல்ல, அவ ஒன்னும் சூப்பர் ஃபிகர் இல்ல, சுமாரான ஃபிகர் தான். அவளை மடக்கிறதுக்கு தான் டிராமா போட்டுட்டு இருக்கான். அடிச்சு வாயலாம் போடா. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அந்த இடத்துல நான் இருந்துருக்கணும். ராக்கர்ஸா, நேத்து எனக்கு வந்த கோபத்துக்கு ஒவ்வொருத்த முஞ்சையும் பேத்திருப்பேன் தெரியுமா? அப்படி பண்ண அவங்களுக்கு நம்மளுக்கு என்னடா டிஃபரன்ஸ்? இத பாருங்க, நம்ம யாருங்கறத மேட்ச்ல கட்டலாம். மேல போடுறாங்க. கரெக்ட் பிளான் இருந்தா நம்ம கண்டிப்பா மேட்ச் ஜெயிக்கலாம். அந்த ராம் இருக்கானே, அவன் லெக் சைடுல பயங்கர ஸ்ட்ராங். அவனுக்கு ஷார்ட் ஆஃப் பால் போட்டா அவன் கண்டிப்பா விக்கெட் போட்டுருவான். அந்த பிரேம் இருக்கான்ல, அவன் டுபாக்கு ஒரு பிளேயர், சும்மா வீசிக்கிட்டே இருப்பான். ஆனா ஒரு ஸ்பிங் பால் போட்டா கேரண்டியா அவுட் ஆயிடுவான். ஆனா அந்த ரவி இருக்கான்ல, சூப்பர் பிளேயர், கனெக்ட் பண்ணா 6-4 தான். ஆனா அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, ஸ்லோ பால் போட்டா கண்டிப்பா விக்கெட் தான். ஏய் எவ்வளவு வாங்கன? எவ்வளவு வாங்கன? அதில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறே, நம்பிக்கையை அது உடைத்திடுதே.
குணூராய் ஒரு நட்பின் ருடைந்ததே, விரிவினால் அது வாடியதே. காதல் ஒன்று அதில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன், நம்பிக்கையை அது உடைத்திடுதே. பிளையும் மாறுமா ஒரு நாள் வாராய் என்று நட்பழைக்குதே. ஏற்கும் மனம் உனக்குள் இல்லைய பாதும் மனம் வலிக்கிறதே. நட்பு ஒன்று உடைந்ததே பிரிவினால் அதுதானே இன்று வாடியதே. நட்பு ஒன்று உடைந்ததே இன்று உயிரை கொல்ல துடிக்கிறதே. ஓ பால் போடுறா. ஐயோ, உங்க ஆம்புலன்ஸ்ல வந்துதான் எங்க மாமா செத்து போயிட்டாராம். அதனால எங்க அம்மா உங்க கூட எல்லாம் கிரெடிட்ல விட வேணாம்னு வந்துட்டேன். நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாரு, இது ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. ஓ முகத்தை அவனும் அவன் முகத்தை நீயும் பார்க்காமலே இருந்தா எப்படிடா மேட்ச் ஆடுவீங்க? டேய் ராஜீவா, டேய் ராஜீவா நில்லுடா, டேய் டேய் ராஜீவா, டேய் ராஜீவா நில்லு. டேய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, நீ விளையாடலடா. நான் விளையாட மாட்டேனா? விளையாடலனா எப்படிடா? டோர்னமெண்ட்டுக்கு வர மாட்டேடா நீ. வர மாட்டேனா? டேய் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்டா உங்களோட இது? எல்லாம் நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க, ஆனா கஷ்டம்னு வந்தாதான் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரிய வரண்டா உங்களுக்கு. ஏய் டேய் ராஜீவா, டேய் ராஜீவா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. ஏண்டா ஏண்டா இத பேச மாட்டேங்கற? டேய் மச்சான், டேய் பாரு, டேய் அவன பாரு, நான் எவ்வளவு நல்லா பாத்துட்டு இருக்கேன். சும்மா விளையாடிக்காதே, ஏதாவது பொண்ணு பின்னாடி போயிரறடா. வாடா டேய், போய் வாடா. டேய் என்னடா பண்ணீங்க? பிரிவினால் அது வாடியதே.
மனதில் மாட்டிக்கொண்டு தவிக்குதே, நம்பிக்கையை அது உடைத்திடுதே. வாராய் என்னை நட்பு அழைக்குதே. சுதா என்னண்ணா? என் மேட்ச் டிஷர்ட் எடுத்துருவாமா? மற்றும் கிரிக்கெட் வீரர்களை பத்தி ஒரு நாலு வார்த்தை பேசுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன் சார். சரி, நீங்க உட்காருங்க, நீங்களே உட்காருங்க. இப்போ நான் ஒரு கசப்பான உண்மையை சொல்றேன். நான் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலோ, எங்க வந்தாலோ, வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், எது வந்தாலும், காலையிலையா இருக்கட்டும், ராத்திரியா இருக்கட்டும், இந்த தொப்பியவும் கண்ணாடியவும் எடுக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன். இதை எதுக்காக சொல்றேன்னா, இந்த கிரிக்கெட்ன்றது நம்ம நாட்டோட விளையாட்டு, நம்ம மாநிலத்தோட விளையாட்டு. அது எப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கலாம். சுதந்திரத்துக்கு முன்னாடி, கிரிக்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த வெள்ளக்காரர்கள் நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும் போதே, நம்ம நாட்டில் இருந்த எல்லா இளைஞர்களும் இந்த ஒரு கில்லி விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அதை பார்த்து கில்லிய பாழாக்கிக்கிட்டாங்க, தாண்ட பேட்டா மாத்துனாங்க, இந்த விளையாட்டுக்கு கிரிக்கெட்டுன்னு பேர் சுட்டினாங்க. எல்லாரும் கைதட்டுங்க. இந்த விளையாட்டை கத்துக்கிட்டு விளையாண்டாங்க. அதோட ஒரிஜினல் நம்மளா இருக்கிறதுனால வேர்ல்டு கப் 30-30, 20-20, 50-50 எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அது இருக்கட்டும். நம்ம நாட்டுல இருக்க எல்லா வீட்லயும் டென்னிஸ்ல சானியா மிர்சா எப்படியோ, அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் சானியா மிர்சா இருக்கணும். இப்ப கைதட்டுங்க. நம்ம நாட்டுல கிரிக்கெட்ல டெண்டுல்கர் எப்படியோ, அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் டெண்டுல்கர் இருக்கணும். இப்பயும் கைதட்டுங்க. அதுக்கப்புறம் நான் அரசியல்ல எப்படி பெரிய தலைவர்கள் இருக்காங்களோ, அதே மாதிரி நானும் இருப்பேன். வீட்டுல சும்மா யாரும் இருக்க கூடாது. இப்ப கைதட்டுங்க. ரசிகர்களே, விளையாட்டு வீரர்களே, எல்லாரும் நல்லா விளையாடுங்க. ஒவ்வொருத்தரும் உங்க மூஞ்சிகளை டேமேஜ் பண்ணிக்காதீங்க. நல்லா விளையாடுங்க, நல்லா இருங்க. கடைசியில யாரு வின் பண்ணாலும் ரெண்டு டீமும் சேர்ந்து சந்தோஷமா கை குலுக்கிக்கணும். தோல்விய பத்தி யோசிக்க கூடாது. என்ன நான் சொல்றது, நான் சொல்றது கரெக்ட் தானே? இருக்கட்டும். எல்லாருக்கும் வணக்கம். ஜெய்கேன். ஹெட்டா டெய்லா? ஹெட் சார். ஹெட் விழுந்திருக்கு. ஆரம்பத்திலேயே வெற்றி ஓம் பக்கம் இருக்கு. பவுலிங்கா ஃபீல்டிங்கா? பவுலிங்கா ஃபீல்டிங்கா? ஏதாவது தப்பா கேட்டேன்? எனக்கு தெரியும் நீ இதைத்தான் தேர்ந்தெடுப்பேன்னு. வெற்றி உங்களுக்கு தான் தெரியும். இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். நல்லா விளையாடுங்க. கை கொடுத்துக்கங்க. கை தட்டுங்க. நல்லா தட்டுங்க. தட்டுங்க. ஒரே ஒரு போட்டானே.
அதே மாதிரி போடு, அப்படியே போடு. எனக்கு தெரியும், அங்க போய் பேசி முடிச்சுட்டு நான் அப்புறம் கூப்பிடுறேன், அப்ப எல்லாரும் வாங்க. ஹாய் ஹாய் ஹாய், நான் சீல தான் இருக்கேன். ஹே என்னடா
வீட்டுக்கு வரல, அது லேட் ஆயிடுச்சு, தூங்கிட்டேன். அறிவில்லையாடா உனக்கு? அறிவில்ல, ஒரு போன் பண்ணி சொல்லலாம், மெசேஜ் பண்ணலாம், அது கூட தெரியாதா உனக்கு? ஏங்க கத்துறீங்க? ஏய், ஏன் டென்ஷன் எனக்கு? ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கமே வரல. போ உள்ள போய் வேலைய பாரு. போ, நான் சொல்றது இங்க கேட்க போறீங்க? இத பாரு, இனிமே ராத்திரி வர மாட்டேனா போன் பண்ணி சொல்லு. சரி போ. சரிண்ணா. ஏய் கார்த்திக், ஒரு நிமிஷம் நில்லு. குடிச்சிங்களா ராத்திரி? இல்லண்ணா. வாசனை வருதுரா. இத பாரு, குடி. வேணான்னு சொல்லல. நீ எதுக்கு தேவையில்லாம வெளியிலலாம் போய் குடிச்சிக்கிட்டு? உனக்கு தெரியாது நமக்கு ஆகாதவங்க யாரு, ஆனவங்க யாருன்னு. உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இத பாரு, இனிமே உனக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா உன் ரூம்லயே குடி. ஓகேண்ணா. போ. ஹலோ. ஹாய் ஜூ. கஃபேல எப்பவுமே என்ன திருட்டுத்தனமா பாப்பல்ல, இன்னைக்கு எங்க வீட்டுல யாரும் இல்ல. உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா இன்னைக்கு வீட்டுக்கு வா. அம்மா துருவாங்கடா. வா தம்பி. என்னாச்சு அண்ணா? ஒரு நிமிஷம் இருண்ணா. டேய், போலிங்கா பேட்டிங்கடா? பேட்டிங் பேட்டிங் சொல்லிடுறா. பேட்டிங் பேட்டிங் சொல்றா, அப்பதான் கரெக்டா இருக்கும். பேட்டிங்கா? பேட்டிங் ஆமா அண்ணா. பேட்டிங்னா? வா, அவங்க பேட்டிங் எடுத்தாங்க, நீங்க பவுலிங் பண்றீங்க. ஓகேவா? மட்டும் இன்னைக்கு வரலைனாலும் நாளைக்கு வருவான். அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு நான் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நன்னரா, நாள் தொடங்கலாம்.
முன்னாடி அதுவும் நடந்துருச்சா? அது ஒரு விதத்துல எல்லாத்தையும் முடிச்சிடமாச்சா. வாய மோடுறா, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. ஏதோ ஏதோ கதை சொல்லி என் மனசை கெடுத்து எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட செல்லாம நீ தனியா போயிருக்கீங்க. தப்பா இமேஜின் பண்ணாதீங்க, நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். கோவால ஒரு ரெசார்ட், ஊட்டியில ஒரு பங்களா, பெங்களூர்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டிட்டு நானும் ஸ்வாதியும் செட்டில் ஆயலாம்னு நினைக்கிறோம். அப்படின்னா கல்யாணம் கேரண்டி நிஜமா? ஆமா, அப்பனா எனக்கு ஒரு சான்ஸ் கேரண்டி. இவனுக்கு என்ன பண்ற பாரு. என்னங்க, அவனை பத்தி ஏதாவது விசாரிச்சிங்களா? நான் நல்லா விசாரிச்சிட்டேன்ப்பா, நீ கூலா இரு, நீ பதட்டப்படாத, நான் எல்லாத்தையும் முடிச்சிடறேன், டென்ஷன் ஆகாத. ஏங்க சுமாரு சுமாரு, இன்னும் எத்தனை நாளுங்க? நான் சொல்றது கேளுப்பா. சுமாரியா, வணக்கம் சார். அங்க என்ன நடந்துச்சு? எல்லாம் முடிஞ்சிச்சு சார். வெறும் பணம் மட்டும் எங்கிட்ட வாங்கிட்டு போயிடுற. நீங்களே அங்க போய் பாருங்க சார். அது என்னாச்சு? அதுவும் முடிஞ்சிச்சு சார். எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்ற, என்னத்த பண்ணி வச்சு பாருங்க சார். சரி, எனக்கு வேலை முடிஞ்சா போதும். சரிங்க சார், அவ்வளவுதான், பாத்துக்கலாம், வர. ஓகே சார். சரி வாப்பா. அட போங்கயா, எப்ப பார்த்தாலும் வெறும் வாய் வார்த்தை தான். சும்மா இருப்பா, எல்லாத்துக்கும் கோபப்படுற. நம்ம சமாதானப்படுத்து. ப்ராப்ளம் இல்லடா, அவன மட்டும் மீச வச்சு ஆம்பள மாதிரி சுத்திட்டு இருக்கணும். என்ன விடுப்பா தம்பி, பாத்துக்கலாம். ஏய் வாங்க தம்பி. இந்தப்பா. என்னாச்சுண்ணா? அது ஒண்ணு இல்லப்பா, சின்ன மேட்ரு. ஒண்ணு இல்லையா குரு? அங்க ஒருத்தன் ஏமலே கைய வச்சிட்டான். இவர் என்னன்னா ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு. என்னாச்சுண்ணா, யாரவன்?
நீங்க ரெண்டு பேரும் ஃபைனல்ஸ்ல ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் இல்லடா. இத்தனை வருஷம் அவங்க ஃபைனல்ஸ்க்கு வந்த காரணமே எங்க கூட ஆராதனாவை தான். இந்த வருஷம் பாருங்க, செமி ஃபைனல்ஸ்லயே அவங்க சுருக்கி அமைச்சிருவோம். அப்ப அவனுக்கு தெரியும் ராகாஸ்னா யாருங்கிறது. அது சரிப்பா, டைம் தான் இருக்குல்ல, பாத்துக்கலாம் வீடு. கண்டிப்பாண்ணா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த வயசுல போய் எனக்கு எதுக்கு பர்த்டே எல்லாம் கொண்டாடுறேன். தம்பி கார்த்திக். ஹலோ சார். ஓ வணக்கம். இவங்க எல்லாம் நீங்க எல்லாம் குடிச்சிட்டீங்களாடா? இதானே வேணும். இந்தா உங்க சுனில் இப்ப பாத்தீங்கன்னா டிவிஎஸ் விகோ கப் 2014 சாம்ராஜ்பேட் சாம்பியன்ஸ் டீம் ராக்கர்ஸ் தோக்கடிச்சிட்டாங்க. என்ன மக்களே, இந்த விஷயத்தை கேட்டு சுவாரஸ்யமாயிட்டீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ராக்கர்ஸ் டீம் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் செமிஃபைனல்ஸ்ல மறுபடியும் ஒரு வாட்டி சந்திக்க போறாங்களா? இந்த விஷயத்தை கேட்ட உடனே உங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கு? யாரு ஜெயிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க 100% ஃபைனல்ஸ் ஜெயிச்சிருவாங்க. சோ என்ன ஆக போகுதுன்னு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த எக்ஸைட்மெண்ட் இப்ப உங்களுக்கு குறைக்கிறதுக்காக ரீசெண்டா சூப்பர் ஹிட் ஆன இந்த படத்துல ஒரு அருமையான பாடல். ஓவர் கான்ஃபிடன்ட் வேணா, டெக்னிக்கலி நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஜெயிக்க முடியும். We will prove it. Hey! Oh, sweet வந்தாச்சிடா ஸ்வீட்டியாண்டி, அழ பார்த்தா ஃபுல்லு பியூட்டி, கிரிக்கெட்டு ஆடலாம் நாட்டியாண்டி, நீ மட்டும் வந்தாக்க வேண்டாம் 90. ஊருக்குள்ள கேட்டு பாரு என்ன போல யாரும் மேடம்
சுத்துறாங்க டெய்லிதான், எப்போ உன் டார்ச்சர் கொடுக்குறாங்கப்பா. கண்ணா நாங்கிள்ளிதான், சுத்தி வரும் மில்லிதான், பார்க்காத ஓவரா போதை ஏறுமே. என்னோட மனச நீ பார்த்தது போதும், கொஞ்சம் நீ முகத்தையும் பார்த்து கொள்ளணும். நான் வந்து நின்னாலே ஆட்டம் பாட்டம் தான். சேர்ந்து மேட்ச் ஆடுறீங்க அவ்வளவுதான்.
மேட்ச்ல ஜெயிச்சு கப்ப கொண்டு போய் கொடுத்தாதான் நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொடுக்கற மரியாதை அவ்வளவுதான். எப்படி இருக்க? பரவாயில்லண்ணா, எனக்கு எதுவும் ஆச்சு விடுண்ணா. உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா கண்டிப்பாக என்னால் தாங்கியிருக்கவே முடியாதுண்ணா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரெட்டி தான். கார்த்திக், நீ இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ள அவனை இங்கே அட்மிட் பண்ணுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. வேண்டாண்ணா, நான் வெளியில் வர்ற வரைக்கும் நீ யாரு கூடயும் எந்த சண்டையும் போடக்கூடாது ப்ளீஸ்ண்ணா. சரி, நீ ரெஸ்ட் எடு. இங்கே பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில் போயிட்டு வரேன். இவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க. அண்ணாதான் பாத்துக்கோன்னு சொல்லி அனுப்புனா. ராஜு வரல. பேட்டிங் தேங்க்யூ சார். அதெல்லாம் இருக்கட்டும், ஜெய்க்கு பதிலாக யார் இடுவா? இதுக்கு என்ன கவலை போறீங்க? ஏவியானா இல்லையா அண்ணா? ஜேவியானா டெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்குடா சிரிக்கிறீங்க? நான் ஒன்று விளையாடி சொல்றேன், சீரியஸாக தான் சொன்னேன். நோ, நீ மாதிரிவனா? என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இவ்வளோ நாளாக விளையாடுறேன்னு கேட்டால் அப்பெல்லாம் எவனும் என்ன சேர்த்துக்கல. இப்போ என்னடனா ஆடு ஆடுன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த கோவிந்தனை சேர்த்து மேட்சை ஜெயிக்கிற வழியே பாருங்க. டேய், நான் காமெடி பண்ணா இருந்தாலும் சீரியஸ் எடுத்துக்கிட்டு பெரிய காமெடி பண்ணேன். நீ கடை பக்கமாடா, எதை எதை வெட்டி விடுவேனே தெரியாது. பாத்துடா. சரி வாடா. விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்கிறது பார்க்கும் போதே தெரியுது. ஆனா இந்த முறை சந்தன் அவர்கள் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் கூட விளையாடுறாருங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. குமரா, கொஞ்சம் அவே போடா, அவே போ. ரகு இப்போ பவுண்டரி லைன்ல இருந்து வந்து பவுலிங் போட போறாரு. ஏய், ஒழுங்கா பண்ற, டென்ஷன் ஆகாத. சூப்பர், சொதப்பிடாதடா. பாத்து, இன்னைக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ரன் கூட எடுக்கல நினைக்கும் போது ஹிட் பண்ணிட்டாரு. கம் ஆன், ஒரு நல்ல ஷாட் தான்டா. இவர் எப்படி விளையாடுறாருன்னு பார்க்கலாம். பால் வருது, இவரும் ஹிட் பண்ணிட்டாரு. பவுண்டரிக்கு போயிருக்கு. வா, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு. பால் இப்ப காத்துல பறந்து மேல அப்படியே போய் சிக்ஸர். ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படி நின்றாலும் இப்ப நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க. பேட்டிங் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொரு சிக்ஸர். சந்தன் கூறா, அவ கண்ட்ரோல் பண்ணுவான் கண்டிப்பா. சந்தன் வா வா வா, கண்ட்ரோல் பண்ணு. ஓகேடா. ஏய், நல்லா பேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இப்ப நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இது ஒரு நல்ல பேட்டிங்னு தான் சொல்லணும். அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சந்து அவர் இந்த டீமுக்கே இப்ப பவுலரா போயிட்டு இருக்காரு. ஒழுங்க ஆட கத்துக்கூடா. அடுத்தடுத்த விக்கெட் விழுதான்னு பாப்போம். தொடர்ந்து பவுலிங் போட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பவுண்டரி சேகரிக்கிட்டு இருக்கு. சந்தன், சந்தன் அப்படியே மெயின்டெயின் பண்ணு சரியா. ஓகேடா. இப்போ அடுத்த விக்கெட் விழுந்திருக்கு. நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து விக்கெட் விழுந்துகிட்டே தான் இருக்கு. சோ ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் ரொம்ப உற்சாகமா விளையாண்டுட்டு இருக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து விக்கெட்டுகளை எடுப்பாங்களா இல்ல ரன்ஸை கொடுப்பாங்களான்னு பாப்போம்.
ஸ்டார்டிங்க்கு பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் டஃப் கேமாக தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சில கன்ஃபியூஷன்ஸில் தான் இருக்காங்க. ரன்ஸ் போயிட்டு தான் பார்ப்போம். இன்னொரு பவுண்ட்ரி, நல்ல ஷாட். அடுத்தடுத்து பவுண்ட்ரிகளை போய்கிட்டே இருக்காங்க. கோர்ஸ் எகிரிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த மேட்சை பார்க்கும்போது ராக்கர்ஸ் டீம் விட ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் தான் லீடிங்கு போவாங்களோன்னு தோணுது. இருந்தாலும் இந்த நேரத்துல பால் எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அந்த பால் எங்க எங்க எங்க? ஓ, அங்க இருக்குது பாருங்க பால். மகாலிங்கம் கையில இப்ப பால் கிடைச்சிருச்சு. இது மகாலிங்கம் தானா அப்படின்னு அவருக்கே ஒரு ஆச்சரியம் இருக்கு. அவரு பாலை கையிலேயே வச்சுக்கிட்டு கிரவுண்டு பூரா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. கிரவுண்டு முழுக்க ஒரே அமைதி. அவர் எப்படி இதை செஞ்சிருப்பாருன்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் கஷ்டப்பட்டு பிடிச்சோம் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அ நோ பால். பாவம், கஷ்டத்தை பொறுத்துக்க முடியாம மகாலிங்கம் நம் பெயரை நோக்கி ரோஷமா ஆவேசமா போய்கிட்டு இருக்காரு. மகாலிங்கம் போயிட்டு இருக்காரு. நான் கேட்ச் பிடிச்சேன். நீ பாத்துருக்கியா? அவுட் சொல்லியா? அவுட் சொல்லியா? இப்ப ஏன் அவுட் சொல்ல மாட்டேங்கிற? நீ ஒரு கேப்டன்ங்கிற ஒரே காரணத்தால உன்ன சும்மா ஓட்டிட்டு போறேன். என்ன இவனுக்கு இப்படி பண்ணிட்டானுங்க? ஃபைனல்ஸ்ங்கிறதுனால இந்த ரெண்டு டீமும் ரொம்ப டென்ஷனா தான் இருக்காங்க. இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்ல இப்ப திடீர்னு ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாப்போம். அடுத்த பேட்ஸ்மேன் தலை இறங்கி இருக்காரு. இறங்கின உடனே ஒரு ஷாட் பவுண்டரிக்கு போயிருக்கு. அது அவுட் ஆக போறாரா இல்ல இல்ல சுதரிச்சுட்டாரு. ரன்ஸ் எடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பாப்போம். இவரு கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி தெரியல. ஷாட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அது ஒரு சிக்ஸ். ஒரு சிக்ஸ் மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த பால் போடுறாங்க. ஓகே, ரன்னிங் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, மிஸ் பண்ணிட்டாரு, மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்து இவர் ரீப்ளேஸ் ஆயிருக்காரு. வந்த உடனே ஒரு ஷாட். பவுண்டரி சிக்ஸ் மாறி மாறி விளாசிக்கிட்டு இருக்காரு. ஓ, அற்புதமா அடுத்த ரெண்டு ரெண்டு பவுண்டரிஸ். ஓ, மறுபடியும் ஒரு சிக்ஸ். ராக்கர்ஸ் டீம் 15 ஓவர்ல 134 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் ஜெயிக்கணும்னா 135 ரன் எடுக்கணும். எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். போங்கடா, ஓவருக்கு 9 ரன் தான். பாலை வேஸ்ட் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். போயிடு. த்ரூவா இப்ப களத்துல இறங்கி இருக்காரு. ரெடியா இருக்காரு.
இன்னைக்கு மேட்ச் எப்படி விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அடுத்த அடுத்த பவுண்டரி ஷாட் அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபீல்டர் பால் கேட்ச் பண்ணிருக்காரு. ஓ தட்ஸ் எ விக்கெட். விக்கெட் விழுந்திருக்கு. அடுத்து யார் இறங்க போறாங்கன்னு பார்ப்போம். இந்த டீமோட கேப்டன் களத்தில் இறங்கி இருக்காங்க. துருவோ இவரும் சேர்ந்து எந்த அளவுக்கு விளையாட போறாங்கிறத பார்க்கலாம். வந்த உடனே ஒரு ஷாட், இன்னொரு மிஸ். இதே மாதிரி மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்க ரன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. துருவ் ஏதோ சொல்லியிருக்காரு. அது கேட்டதுக்கு அப்புறம் இவரோட கேம் நல்லா ஆயிட்டு இருக்கு. கேப்டனும் சேர்ந்து பவுண்டரிஸா பறக்க விட்டுகிட்டு இருக்காங்க. நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு இருக்காங்க. பாப்போம் இப்படியே போனா அவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ். ஓ நேரத்துல ஒரு அவுட் சார். சின்ன சண்டைக்கு அப்புறமா சந்து மறுபடியும் பேட்டிங் வந்திருக்காரு. இன்னும் எனர்ஜி குறைவே இல்ல. அடுத்ததா ஒரு சிக்ஸ். ரன்ஸ் நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல ஓ அன்பிலீவபிள் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. சந்து அவுட் ஆயிட்டாரு. இப்போ சூப்பர் மச்சா, சூப்பர் விக்கெட்ரா. அதே மாதிரி போடுறா, சூப்பர்ரா. ஓ வைட் பால், ரொம்ப சைடா போயிருச்சு. ரெண்டு கைய காமிச்சு அம்பையர் சொல்லிட்டு இருக்காரு. ஏ மச்சான், கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? ஏன் அவன் சைட்ல போடுற? ஸ்ட்ரைட்டாவே போட வேண்டியதானே. தொடர்ந்து ரெண்டு வாய்ட் விழுந்திருக்கு. இதுக்கப்புறம் எப்படி ஆடுறாங்கன்னு பாக்கலாம். ரன்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ரன்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி இடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க ரன்ஸ் எடுப்பாங்களா இல்ல இப்படியே ஓடி பிடிச்சு விளையாண்டு? ஓ இன்னொரு விக்கெட். இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே இந்த விக்கெட் போயிடுச்சு. இந்த விக்கெட் தான் இருக்கு. இப்ப யாரு வராங்கன்னா மலிங்கா வந்திருக்காரு. இவரு பேட்டையும் தூக்கிட்டு ஃபீல்டிங் தான் பண்ணுவாரு போல இருக்கு. இங்கே அங்கேயும் சுத்திட்டே தான் இருக்காரு. தவிர நிக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றாருன்னு பாக்கலாம். ஒரு வழியா நின்னுட்டாரு. என்ன பண்றாரு, எக்ஸசைஸ் பண்றாரா ஒன்றும் புரியல. படுத்து தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே படுத்து சைக்கிள் ஓட்டாரு. எந்திரிக்கிறாரு, நடக்கிறாரு, பேட் பண்ணுவாரான்னு மட்டும் தான் தெரியல. கமெண்ட்ரி பண்ற என்னையே காமெடி பண்ண வச்சிருக்கிறாரு. இது எவ்வளவு தூரத்துல போய் முடியும்னு தெரியல. முதல் பால ஃபேஸ் பண்ண போறாரு. அதை அடிக்கிறாரான்னு பார்க்கும் போது சரிஞ்சு விழுந்துட்டாரு. ஓ மை காட், மாஸ்டர் பிளேயர் மகாலிங்கம் மண்ண வாரிட்டாரு. போலிங்டா, சூப்பர் மச்சா. ரன்ஸ் எடுக்க போறாங்க. போயிட்டாரு, ரீச் ஆயிட்டாரு. இப்ப சேஃபா இருக்காரு. அடுத்து எப்படி விளையாடுறாங்கன்னு பாக்கலாம். வேற எதுவும் இல்ல.
ஆஃப்சைட்ல மெயின் பண்ண. ஓகே உஷாரிங்க அட்வைஸ் கேட்டு அவர் பேட் பண்ண ரெடியா இருக்காரு. கேட்டவுடனே ஒரு விக்கெட். அவரோட ராசி என்னன்னு தெரியல. இன்னும் இருக்கு ஒரு விக்கெட்ட வச்சு அவங்க 3 ரன்கள் எடுக்கணும். டேய் பேட் குடுறா பேட் குடுறா பேட் குடுறா அவனுக்கு. இங்க பாருடா பாத்துடா விக்கெட்ஸ் இல்ல. நீ கூலா விளையாடு. மேட்ச்ல ஜெயிக்கணும் அவ்வளவுதான். மிஸ் பண்ணிராதடா. மிஸ் பண்ணாதடா பாத்து விளையாடு. ஈஸி பேர் சரிண்ணா. சீரியஸா விளையாடுங்கடா. ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் ஜெயிக்கிறதுக்கு வெறும் 2 ரன்கள் போதும். முன்னாடி இருக்கு சீரியஸா விளையாடுங்கடா. எல்லாம் ஜாக்கிரதையா இருக்க மரப்பால விட்டுறாதீங்க. கீப்பர் வெறும் கையில தான் ஸ்டம்ப் அடிச்சிருக்காரு. நாலு வருஷத்தோட விடாமுயற்சியில ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் இன்னைக்கு ராக்கர்ஸ் டீம் ஜெயிச்சிருக்காங்க. பின்னாடி போடா. டேய் இன்னும் போடா. ஓ சரி சரி ஓகே டேய் மச்சான் லெக் சைடுல போட்டாலும் அடிக்கிறான், ஹாஃப் சைடுல போட்டாலும் கண்டிப்பா. யோ வாங்க என்னையா பண்றீங்க வாங்கயா. ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம்டா. 60 ரன் தான் எடுத்துக்கோடா. ப்ளீஸ் டா புரிஞ்சுக்கடா. Yeah.